அமர் பிரசாத் ரெட்டிய ஒழிக்காம என்னோட வேலை இல்லை அப்படின்னு வந்து தீவிரமாக கிளம்புறீங்க மாறிதான். இப்படி அந்த பல்ட்டி அடித்ததற்கான காரணம் என்ன? பல்ட்டி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த அதுல ஒரு வார்த்தை கூட அவர் வந்து போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து வேண்டப்பட்டவங்க பெரியவர்கள் பலர், பலர் இல்ல ஒருவர் தான், அந்த ஒருவர் யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட வந்து நம்மால் இருக்காப்ல அண்ணாமலை காலையில ஒரு 6:30 எந்திரிச்சு நல்லா வந்து தலைக்கு சேக்கா போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சூடா ஒரு கப்பு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு, இவருடைய கார் இல்லாம வேற ஒருத்தருடைய வந்து காரு, அந்த இந்த பாதுகாப்பு இசட் பாதுகாப்பா அதை துப்பாக்கி வச்சுட்டு வராங்களே பன்னி பாய்ஸ், அந்த மாதிரியான வந்து பாதுகாப்பு எல்லாம் எதுவும் இல்லாம நேரடியா அந்த வந்து கார் எங்க போய் நிக்குதுன்னா இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் நிக்குது. நான் என்னங்கயா பாவம் பண்ணேன், நான் மாட்டுக்கு செவனேனு தானயா இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உங்களுடைய சிசியப்புள்ள மாரிதாஸ வச்சு ரெட்டி அந்த அடி அடிச்சுக்கிறான், அது எல்லா அடியும் வந்து எனக்கு வர்றதுதான்யா, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான், அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானாக எனக்கு என்னுடைய இது எல்லாமே லாக் ஆயிரும், இல்ல ஒருவேளை அவன் அப்புறா மாறிட்டானா என்னையதான் கை காட்டுவான். தயவு செஞ்சு மாரிதாஸ் சொல்லி கொஞ்சம் வந்து கம்மன் இருக்க சொல்லுங்கயா, உங்களுக்கு என்னவனாலும் நான் செய்யறேன், இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சிறந்த அடிமையா இருப்பேன். குருமூர்த்திக்கு எதிராக அண்ணாமலை அரசியல் பண்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொன்னாரு, ஆனா நீங்க சொல்ற விஷயத்த பார்த்துட்டா படுத்தே விட்டானயா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அந்த அண்ணாமலை வந்து இந்த ரெட்டிய வச்சு ஒரு வார் ரூம் வச்சு இந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி என்ன பண்றாருங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த பி எல் சந்தோஷ் மாதிரியான ஒரு பிராமின அடுத்த பாரத பிரதமரா கொண்டு வரதுல ஆர்எஸ்எஸ் தெளிவா இருக்கு, அந்த இடத்த நாம பிடிக்கணும் அப்படிங்கறதுல அந்த பி எல் சந்தோஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காமல தெளிவா இருக்காங்க. நமக்கு அப்ப பணம் வந்து ஒரு 10,000 கோடியில இருந்து 20,000 கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படும், அதற்காக இந்த வந்து பதர் வேலைகளை ரொம்ப மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதன் அடிப்படையில தான் ரெட்டில இருந்து அண்ணாமலை வரைக்கும் இந்த வேலையை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் 3 மாதத்துக்குள்ள வந்து அமர் பிரசாத் ரெட்டி நாங்க நீக்கப்படுவார் கட்சியை விட்டு அப்படின்னு ஒரு உறுதியையும் குருமூர்த்திக்கு அண்ணாமலை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்குது, அது உண்மையா? அமர் பிரசாத் ரெட்டிய மேல கை வச்சு இல்ல அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா திருச்சி சூர்யா மாதிரி விசுவாசமா இருக்க மாட்டாங்க, உடனடியா கையை தூக்கிடுவான், ஐயா எனக்கு எதுவும் தெரியாதீங்க எல்லாத்துக்கும் வந்தாயா காரணம் சொல்லி கைக்கு அனுப்பிச்சு போயிட்டே இருப்பான், இது கண்டிப்பா நடக்கும். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரரும் தற்போதைய சமூக செயல்பாட்டாளருமான திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். அண்ணாமலை குறித்தும் பாஜகவில் இருகிற வார் ரூம் குறித்து பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வந்து தினசரி வெளியாகிட்டு இருக்குது. சமீபத்தில் மாரிதாஸுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்குமான மோதல் வெடிச்சு அமர் பிரசாத் ரெட்டி யாரு ஒரு பக்கா 420 அப்படின்றத ஆதாரங்களோடு மாரிதாஸ் வந்து வெளியிட்டு இருந்தார். அதே போல சவுக்கு சங்கர் எதற்காக அவருக்கு முட்டு கொடுக்கிறார், நீங்க ஏற்கனவே அந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல்ல, அந்த மகாலட்சுமி கேஸ் பத்தி அதையும் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல மாரிதாஸ் 2 வீடியோ வார் ரூம் ரெட்டின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அமர் பிரசாத் ரெட்டி பத்தி, அதுக்கடுத்து அமர் பிரசாத் ரெட்டியின் சதுரங்க வேட்டை அப்படின்னு இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல நேத்து மாலை வந்து ஒரு ட்வீட் பண்றாரு மாரிதாஸ், நல்ல மனிதர்கள் பெரியவர்கள் பலர் கேட்டுக்கொண்டதால் விரோதம் விட்டு விலகி ஆளும் திமுக அரசுக்கு எதிரான என் பணியை தொடர விரும்புகிறேன், ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி, ஈரோடு இடைத்தேர்தலில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ஒரு ட்வீட்டா ஒரு பேக் அடிச்சிருக்கிறாரு, ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. அமர் பிரசாத் ரெட்டியை ஒழிக்காம என்னோட வேலை இல்லை அப்படின்னு வந்து தீவிரமாக கிளம்புறீங்க மாரிதாஸ், இப்படி அந்தர் பல்ட்டி அடித்ததற்கான காரணம் என்ன? இப்ப இந்த மாரிதாஸ் ஒன்னும் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு தெரியாத விஷயத்த ஒன்னும் அவர் வந்து சொல்லல பேசல, இதுக்கு முன்னாடி 6 மாசமாகவே அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பாஜகல நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள், கோல்மால் விஷயங்கள், மோசடி விஷயங்கள், இதெல்லாம் இந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற ஒரு இது தேர்ட் ரேட்டட் புரோக்கர் வந்து இந்த அண்ணாமலைக்காக எப்படி எல்லாம் வந்து இது பண்றாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 5-6 மாசமாவே வந்து இதுல பத்திரிகைகள்ல போயிட்டு இருக்கு, நாமளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 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 விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் ஏதோ இவரு வந்து பதர் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது வந்து மாரிதாசோடைய முழுக்க முழுக்க ஒரு சுயநலமான ஒரு விஷயம்தான் இது. என்னன்னா அது வந்து பதர் நம்ம வந்து சேனல்ல ஃபர்ஸ்டே பேசிட்டோம். அடுத்தது இப்ப இந்த மாரிதாஸ் வந்து பல்ட்டி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த அதுல ஒரு வார்த்தை கூட அவர் வந்து போட்டிருந்தார், இப்ப வந்து நீங்க கூட கேள்வியா வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து வேண்டப்பட்டவங்க பெரியவர்கள் பலர், அதாவது பதர் பலர் இல்ல ஒருவர் தான், அந்த ஒருவர் யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட வந்து காலையில ஒரு 8 மணி இருக்குமே, ஒரு 8 மணி போல நம்மால் இருக்காப்ல அண்ணாமலை காலையில ஒரு 6:30 எந்திரிச்சு நல்லா வந்து தலைக்கு சேக்கா போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு
ஒரு வந்து 7.5 மணிக்கு சூடா ஒரு கப்பு இது ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு, அதாவது இவருடைய கார் இல்லாம வேற ஒருத்தருடைய வந்து காரு, ஏன்னா வந்து அதாவது இவர் அந்த இடத்துக்கு போறது யாருக்கும் வந்து பதர் தெரியக்கூடாதுன்னு இந்த இப்ப கூட வராங்கல்ல அந்த இந்த பாதுகாப்பு இசட் பாதுகாப்பா அந்த துப்பாக்கி வச்சுட்டு வராங்களே ஃபன்னி பாய்ஸ் அந்த மாதிரியான வந்து பாதுகாப்பு எல்லாம் எதுவும் இல்லாம இவரும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் மட்டும் வந்து பதர் காரை ஓட்டிக்கிட்டு நேரடியா அந்த வந்து கார் எங்க போய் நிக்குதுன்னா இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் நிக்குது. அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி தான் மாரிதாஸ்க்கு ஓனரு, காஞ்சி சங்கரமடத்துக்கும் ஓனரு, இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமின்ஸோட லாபிக்கு அவரு தான் ஓனரு. இன்னும் இன்னும் வந்து சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல் வந்து தன் மூலமாக நடக்கணும், அதுல தன்னுடைய ஆதிக்கம் வந்து அதிக அளவுல இருக்கணுங்கிறதுல ஒரு வந்து பெரிய ஸ்ட்ராங்கான பிடிப்புல இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிடிப்புல இருந்துதான் ரஜினிகாந்த வந்து பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வரும்னு சொல்லி காமெடி ஆகி ரஜினிகாந்தையே ட்ரௌசர் அவுத்து விட்டு ஓட விட்டவரு. அப்படிப்பட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆளு அண்ணாமலை போயிட்டு, நான் என்னங்கயா பாவம் பண்ணேன், நான் மாட்டுக்கு செவனேன்னு தானயா இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உங்களுடைய சிசிய புள்ள மாரிதாச வச்சு ரெட்டி அந்த அடி அடிச்சுக்கணும், அது எல்லா அடியும் வந்து எனக்கு வர்றதுதான்யா, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான், அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானாக்க எனக்கு என்னுடைய இது எல்லாமே லாக் ஆயிரும், இல்ல ஒருவேளை அவன் அப்ரூவ்டா மாறிட்டானா என்னையதான் கை காட்டுவான், தயவு செஞ்சு சொல்றேன்யா நம்மளுடைய பங்காளி சண்டையை நம்ம அப்புறம் வச்சுப்போம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு தொலைகிறேன், நம்ம ஸ்டேட்ல நம்ம கட்சியை முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும், தயவு செஞ்சு மாரிதாச சொல்லி கொஞ்சம் வந்து கம்முன்னு இருக்க சொல்லுங்கய்யா அப்படின்னு என்னுடைய முன்னாள் பங்காளி அண்ணாமலை வந்து பிரதர், அதாவது எப்படி சொல்றது எந்த அளவுக்கு இறங்கி போய் கெஞ்சினுமோ அந்த அளவுக்கு கெஞ்சி அவரை கூலாக்கி அவரை ஆஃப் ஆக்கி உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன், இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சிறந்த அடிமையா இருப்பேன், ஃபர்ஸ்ட் அடிமையா மாரிதாஸ் இருக்கட்டும். குருமூர்த்திக்கு எதிராக அண்ணாமலை அரசியல் பண்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொன்னாரு, ஆனா நீங்க சொல்ற விஷயத்த பார்த்துட்டா படுத்தே விட்டான ஐயா அப்படின்ற மாதிரி இருக்க. அப்படி போய் அண்ணாமலை பேசல அப்படின்னா மாரிதாஸ் இந்த மாதிரி பல்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீனு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு 2 நாள் கழிச்சு இது நமக்கு வேணாம் இதை நம்ம விட்டுட்டு நம்ம இடைத்தேர்தல கவனம் செலுத்துவோம் சொல்லி சொல்ற. இடைத்தேர்தலுங்கிறது என்ன வந்து நேற்றுதான் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அது கிட்டத்தட்ட 10 நாளாவே அந்த வந்து பிரச்சாரங்கள் அது சம்பந்தமான பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீ அதாவது பிரதர் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கர்நாடகா பாப்பானுக்கும் தமிழ்நாட்டு பாப்பானுக்கும் சண்டை, இன்னும் அதை விட சிம்பிளா சொல்ல போனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறுங்கரி மடத்துக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்கும் சண்டை, இவங்க அவங்கள டிஃபிட் பண்றாங்களா இல்ல அவங்க இவங்கள டிஃபிட் பண்றாங்கிறதுதான் பிரச்சனையே. இப்படி ஒரு வந்து இஷ்யூ இருக்கும் பொழுதுதான் முன்னாடி மாரிதாஸ் வந்து நடக்கிற அதிகார போட்டி இது. ஆமா அந்த அதிகார போட்டியில தான் கேடி ராகவனை முடிச்சு விட்டாங்க, அடுத்தது நம்ம அக்கா இருக்குல்ல காயத்ரி ரகுராம முடிச்சு விட்டாங்க, அது பாவம் புலம்பிக்கிட்டு தெரியுது எந்த கட்சியிலயும் அந்த அக்காவை போதைக்கு வந்து சேர்த்துக்கவும் மாட்டாங்க போல. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 27ஆம் தேதி அக்கா வந்து நடைபயணம் போறேன்னு சொல்லி இருந்துச்சு, ஆனா அப்ப வந்து ஏப்ரல் மாதம் தான் இந்த அண்ணாமலைய கர்நாடகாவுக்கு தேர்தல் பொறுப்பாளரா போட்டாங்க. அப்ப என்னன்னா நீ வந்து பாத யாத்திரையும் போகணும் ஒரு வெங்காய யாத்திரையும் போன மூடி சொல்றதை கேள்றாங்கிற மாதிரியான சங்க வந்து பதில் முடிவு எடுத்துருச்சு, RSS முடிவு எடுத்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா RSSல செந்தில்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் வந்து பார்த்தா நம்ம வந்து ஸ்டேட் இன்சார்ஜ் செந்தில்ஜின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஃபுளுன்ஸ் வந்து மோகன் பகவத் வரைக்கும் உண்டு. ஸோ செந்தில்ஜியோடைய அந்த லாபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துல உள்ளவங்களுக்கு சங் பரிவாரில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா கவர்னர் ரவியை விட ஒரு வந்து பார்த்தா பெரிய பொசிஷன்ல உள்ள ஒரு அதிகார பலம் கொண்டவர் தான் அந்த இவரு செந்தில்ஜி. செந்தில்ஜி முதன் முதலாக மாரிதாசை தான் வந்து ஸ்டேட் லீடரா கொண்டு அதாவது ஸ்டேட் பிரசிடென்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு முன்னாடியே பல கட்ட முயற்சிகள் எடுத்தாரு. அப்புறம் அந்த அண்ணாமலை அந்த வந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டு டிஎல் சந்தோஷோடைய வந்து பதில் தலையீடுலாம் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு வந்து சீன் காட்டினதுனால சரி அண்ணாமலையை வச்சு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பிளான் பண்ணி செந்தில்ஜி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சங்கம் என்ன பேசிக்கிறது அப்படின்னா பதர் இது வந்து அமெரிக்காவினுடைய தேசிய அமைப்பு செயலாளர். இப்ப வந்து திருச்சியில சாதனான்னு சொல்லிட்டு RSS ஓட ஹெட் ஆபீஸ் இருக்கு, சென்னையில ஒரு ஆபீஸ் இருக்கு, திருச்சியில அந்த வந்து திருச்சி ஆபீஸ்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து இங்க நம்பி ஏமாந்துட்டோங்க, இந்த அண்ணாமலை இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரியாது, அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி நம்மளுடைய வந்து இங்க சங்கம் இயக்கம் கட்சி எல்லாத்தையும் அவன் வந்து ஒண்ணு இல்லாம அடிச்சு காலி பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரு டீ கடையில கூட ரொம்ப வந்து கேவலமா நக்கலா பேசுறாங்க, ரொம்ப சிரிப்பா பேசுறாங்க, நமக்கே ரொம்ப வந்து சங்கடமா இருக்கு. இதெல்லாம் அண்ணாமலையோட பதவி வெறி பதவி போதையினால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளாம் நம்பி ஏமாந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம இப்படியே இது விடக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் ஒரு பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது நமக்கு வந்து சங்கத்துல உள்ளவங்க சொன்னது, சங்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ணாமலையை வந்து இனிமேட்டுக்கு இதுல நம்ம விட்டோம்னா கட்சி ஒண்ணுமே இல்லாம ஆகி, ஆல்ரெடி கட்சி ஒண்ணுமே இல்ல, ஆல்ரெடி கட்சி ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு, அது வேற விஷயம். இப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த இவா இருக்கான ரெட்டி மலைமாடு, ரெட்டி மலைமாடு வந்து நம்ம வந்து சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு வந்து ராமகிருஷ்ணாங்கிற கல்வி நிறுவனம் ஒண்ணு இருக்கு. அது வந்து யாரு அப்படின்னா அந்த பாஜகவினுடைய இணை பொருளாளராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியனுக்கு சொந்தமானது. அந்த காலேஜே அந்த ஸ்கூல்ல இது வரைக்கும் ஷாகா ரெகுலரா நடக்குது. அது மட்டும் இல்லாம கேம்ப், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அனைத்து கேம்புக்கள்ல முக்கியமான இது என்ன சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் ஓட கேம்ப் அங்கதான் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாஜகவோட மீட்டிங்ல இருந்து இந்த நான் சொல்ற மீட்டிங் வந்து மாவட்ட அளவுல மீட்டிங் இல்ல, மாநில அளவுல மீட்டிங் அங்கதான் நடக்குது. அந்த இவரு இலகணேசன், எல் முருகன், கேசவநாயகம் போன்றவங்க எல்லாம் அந்த வழியாக போகும் பொழுது அங்கதான் அவங்களுக்கு சாப்பாடு, தங்க ஏற்பாடு, சகல வசதிகளும் அங்கதான் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் காலேஜ்ல ஷாகா இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து மாநில பள்ளி கல்வித்துறை என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன், அந்த ஸ்கூல்ல கேம்ப் நடக்கும், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க பிரதர். அதை வந்து பிரதர் உளவுத்துறை உள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு போலீஸுக்கு தெரிஞ்சு அங்க எல்லாமே வந்து பிரதர் நடக்குது. அப்படிப்பட்ட அந்த இன்ஸ்டியூட்ல இவ்வளவு விஷயத்தையும் வந்து ஏதாவது இவ்வளவு விஷயமும் போகுது இல்ல, அந்த இடத்துல வந்து பிரதர் ஆர்எஸ்எஸ் ஓட கேம்ப் ஒண்ணு நடக்குது. அந்த கேம்புக்கு இந்த இவர் இருக்கான ரெட்டி மலைமாடு போதையை போட்டு உள்ள போய் உட்காந்துருக்கான். இன்னும் சொல்ல போனா ரெட்டி எங்க குடிக்கிறான், ரெட்டி என்ன பிராண்டு சரக்கு சாப்பிடுறான்னு ரெட்டி கூட இருக்கவங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க, போன் பண்ணி சொல்றாங்க, சோர்ஸ் கொடுக்குறாங்க. சோ இவ எப்படிதான் பிரதர் ஒரு சின்ன புள்ள மாதிரி, ஒரு இப்ப நம்ம சின்ன வயசுல இது நம்ம இது என்ன அது பென்சிலு ஷார்ப்னர் எல்லாம் தரலாம்னா உன்ட்ட பேச மாட்டான் கான்னு சொல்லி மத்தவன்ட்ட போயிட்டு வந்து போட்டு கொடுப்பாங்க இல்ல, அந்த மாதிரி வந்து இவனுங்களுக்கு உள்ளாரியே வந்து இது ஃபைட் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போட்டு கொடுக்கறத தாண்டி இவங்க இந்த வார் ரூம் வச்சு இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் தொழில் அதிபர்கள்ட்ட பணம் வாங்குறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு மாவட்ட அளவுலயே ஒரு வந்து பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய இன்ஸ்டியூட்ஸ், பெரிய ஃபேக்டரிஸ், அது மட்டும் இல்லாம குவாரி, பெட்ரோல் பங்கு, அது மட்டும் இல்லாம அந்த இது இருக்குது ட்ரெஷரு, இந்த மாதிரி நடத்தல் எல்லாம் போயிட்டு 5,000ல இருந்து 50,000ல இருந்து 500,000 வரைக்கும் அந்தந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பதர் பணம் வாங்குறாங்க, வசூல் பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்ல பதர், போன்ல சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் விதிமீறல் இருக்கு, இதுதான் விஷயம். எவ்வளவு சமூக போராளி வேஷம் போடுறோம்னா சவுக்கு உட்பட இந்த மாதிரி வந்து பதர் லாபி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு வல்லமர்தனம் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி காசு ஆட்டையை போட்டு தின்னு கொளுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த அண்ணாமலை வந்து இந்த ரெட்டியை வச்சு ஒரு வார் ரூம் வச்சு இந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி என்ன பண்றாருங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த பணத்தை மொத்தமுமாக 500 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேட்டிகள்ல சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலா இந்த வந்து பணம் எல்லாம் இந்த பணம் எல்லாம் எதுக்கு வசூல் பண்றாங்க, இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னா, இந்த கர்நாடகாவில பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா, அந்த பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், அவரு வந்து இது சங்கத்துல இருந்தவர் பிராமின், முழு நேரமாக ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்காக ஊழியராக திருமணம் செஞ்சிக்காம இது வரைக்கும் இருந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவரை இன்னொரு 6 மாசத்துல அந்த இடத்த விட்டு தூக்க போறாங்க. இதுதான் வந்து பதில் லேட்டஸ்ட் தகவல். அங்க வந்து யாரை வைக்க போறாங்கன்னா யூபியில இருந்து வரக்கூடிய சுனில்னு ஒருத்தர், அவர் நேம் வந்து சுனில் பஞ்சல்னு நினைக்கிறேன். அவரை தான் இப்ப அந்த இடத்துக்கு வந்து பதர் கொண்டு வர போறாங்க. அந்த வந்து பிஎல் சந்தோஷ் முதன் முதலாக கர்நாடகாவில சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அங்க என்ன ஆச்சு அப்படின்னாக்கு ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. இப்ப கர்நாடகாவோட ஃபியூச்சர் பிஜேபியில யாரு அப்படின்னா எடியூரப்பாவோட பையன் தான். வந்தி பதர் கர்நாடகாவோட ஃபியூச்சர் பிஜேபி யாரு அப்படின்னா எடியூரப்பாவோட பையன் தான். நாளைக்கு எடியூரப்பா பையன் வந்தாக்க இன்னைக்கு இவனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வாரிசு அரசியல் பேசுறவனுங்க நாளைக்கு அதை எப்படி பாப்பானுங்க பேசுவானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பிஎல் சந்தோஷிக்கு சிஎம் ஆசை எப்படி வந்து இப்ப இருக்கிற பொம்மை, அவரும் வந்து எஸ்ஆர் பொம்மையினுடைய பையன் தானே? ஆமா. அப்படியே அங்கவுமே வந்து அதாவது இப்பயும் வாரிசு அரசியல் தான், நாளைக்கும் வந்து பதர் வாரிசு அரசியல் கர்நாடகாவில். அங்க சிஎம் ஆக ஆசைப்பட்டு எப்படி அசிங்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டாரோ அது போல இப்ப இந்த பிஎல் சந்தோஷுக்கு ஒரு பெரிய ஆசை வந்திருக்கு. எப்படி அண்ணாமலைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சோ அது போல பிஎல் சந்தோஷுக்கு அடுத்த மோடி ஆகணும்னு ஆசை, ஐ மீன் நம்ம இந்தியாவுக்கு பாரத பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை. என்னடா ரேஸ்ல வந்து இந்த பக்கத்து ஜெண்டா அமித்ஷா இருக்காரு, இந்த பக்கத்து மொட்டை யோகி ஆதித்யநாத் இருக்காரு, ரெண்டு பேரும் இப்ப வந்து மோடிக்கு இருந்தது அமித்ஷாவா யோகியாங்கிற மாதிரி ஒரு வந்து லாபி போயிட்டு இருக்குல்ல.
இப்ப இந்த ரெண்டு விஷயமும் வந்து இப்ப அதில் போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இது ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் இருக்காருல்ல மோகன் பகவத், அவர் வந்து பிராமின்ஸ் எல்லாம் இதை வந்து இது பண்ணல, உருவாக்கல, இந்த மாதிரி வந்து சாதியை உருவாக்கல, இவங்க அதாவது வந்து அதாவது பிராமின்ஸ் சொல்லாம பண்டிட்ஸ் எல்லாம் உருவாக்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாம் பொங்குனதுனால உடனே என்ன பண்ணானுங்க, பல்கி அடிச்சாருங்க. எப்படி பல்கி அடிச்சாங்கன்னா, எப்படி அடிச்சாங்கன்னா, பண்டிட்ஸ்ங்கிறது வந்துங்க மராத்தி மொழியில வந்து அறிவு ஜீவிகள்னு அர்த்தம். சோ அதனால அவர் வந்து பிராமின்ஸ் சொல்லலைன்னு சொல்லிட்டு வந்து பல்கி அடிச்சாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுத்தாருன்னா, பிராமின்ஸ் சாதியை உருவாக்கலைங்க, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு வந்து பதர் மாயையான கருத்தை உருவாக்கி இந்த பி எல் சந்தோஷ் மாதிரியான ஒரு பிராமினை அடுத்த பாரத பிரதமரா கொண்டு வரதுல ஆர்எஸ்எஸ் தெளிவா இருக்கு. இப்ப அடுத்த பிராமின் தான் அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் தெளிவாயிடுச்சுன்னா, ஸோ அந்த இடத்த நாம பிடிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பி எல் சந்தோஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காமல தெளிவா இருக்காமல. இப்ப இந்த பி எல் சந்தோஷ் அந்த இடத்த பிடிக்கணும்னா, எப்படி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதானி அம்பானி கிடைச்சாங்களோ அது போல நமக்கு சவுத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபண்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு உண்மையாலுமே செல்வாக்கு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில சிடி ரவி, கேரளாவில் இருக்கக்கூடிய சுரேந்திரன், இந்த பக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ரெட்டி, இவனுங்க தான் இந்த பிஎல் சந்தோஷுக்கான செல்வாக்கு பின்புலம் பேக்கப் எல்லாமே. இப்ப இவனுங்க மூலியமாக எவ்வளவுலாம் பணம் சுருட்ட முடியுமோ சுருட்டணும். இப்ப இந்த மாதிரி வந்து பிரதர் வார் ரூம்ஸ் வச்சு ஏமாத்தி இல்ல அச்சுறுத்தி இல்ல ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள்ட்ட பணத்தெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 2024 எலெக்ஷன்ல நம்ம ஒருவேளை பிஎம் கேண்டிடேட்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு அடிச்சுச்சுனாக்க, நமக்கு அப்ப பணம் வந்து ஒரு 10,000 கோடியில இருந்து 20,000 கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படும். அதற்காக இந்த வந்து பதர் வேலைகளை ரொம்ப மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் ரெட்டில இருந்து அண்ணாமலை வரைக்கும் இந்த வேலையை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், இப்ப இந்த ரெட்டி கட்சிக்குள்ள எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. பணம்ன்றது பிஎல் சந்தோஷத்துக்காக கலெக்ட் பண்ணப்படுது. ஆமா, பிஎல் சந்தோஷ் வந்து பாரத பிரதமர் ஆகிறதுக்காக பிஎல் சந்தோஷுக்காக இவனுங்க எல்லாம் வந்து பதில் பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. அடுத்தது இந்த ரெட்டி வந்து எப்படி இந்த வந்து கட்சிக்குள்ள வராங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஒண்ணு, திமுக வந்து பதர் கொக்கி போட்டு பார்த்திருக்கான் செட் ஆகல, அதிமுக கொக்கி போட்டு பார்த்திருக்கான் செட் ஆகல, காங்கிரஸ்ல கொக்கி போட்டு பார்த்திருக்கான் செட் ஆகல. அப்ப என்ன பண்றான், இவனுடைய இது இருக்கு இல்லைங்களா, தெலுங்கு அசோசியேஷன், தெலுங்கு அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலியமாக சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லைங்களா, ஒருத்தர் இருக்காருல, அந்த வந்து பாஜகவுல இது பதர் என்னது முன்னாடி இது என்னது சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்திருக்காரு, இன்னைக்கு வந்து பதர் நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பதர் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் எல்லாம் வருவாங்க. அந்த சுதாகர் ரெட்டி கிட்ட வந்து நம்ம வந்து ரெட்டி இந்த ரெட்டியை வந்து அவங்களோட தெலுங்கு அசோசியேஷன் வந்து இன்ட்ரோ பண்றாங்க. பாருங்க அவனுங்க எப்படி நம்ம ஸ்டேட்ல போட்டு வந்து பதர் விளையாடுறானுங்கன்னு பாருங்க. அப்படி இந்த வந்து ரெட்டியான பட்டவே உள்ள வராப்புல உள்ள வந்துட்டு வழக்கம் போல அந்த ஒரு இது ஒண்ணு போட்டுக்கு போர்டு ஒன்னு போட்டுக்கிறது, பேப்பர் ஒன்னு அடிச்சுக்கிறது, நான் இதை பண்றேன் அதை பண்றேங்க மாதிரியான பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்து கூட சுத்தி, அங்க இருந்து அடுத்தது வந்து அண்ணாமலை தான் வந்து ஸ்டேட் பிரசிடண்டா வரப்போறாரு அப்படின்னு வந்து ரெட்டிக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சு அவங்க தெலுங்கு அசோசியேஷன் சொல்லி ரெட்டி வந்து அரவக்குறிச்சி எலெக்ஷன்ல போய் அண்ணாமலைக்காக விழுந்து விழுந்து வேலை பார்த்து அண்ணாமலை கிட்ட க்ளோஸ் ஆகி இப்ப அண்ணாமலைக்காக எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு ரெட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அண்ணாமலையை காட்டி கொடுக்க கொஞ்சம் கூட கூச்சமும் பட மாட்டான், கொஞ்சம் கூட தயக்கமும் பட மாட்டான், நேரடியாக அண்ணாமலையை கை கரைச்சு போயிட்டே இருப்பான். அதனாலதான் ரெட்டி வந்து அண்ணாமலை கூட இருந்த எல்லாத்தையும் கட்டம் கட்டி முடிச்சதே அதனாலதான், அண்ணாமலைக்கு அடுத்தது நம்ம தான் வரணுங்கிறதுல ரெட்டி ஒரு பக்கத்து தெளிவா இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாஜகவுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய சண்டை. தன் மீது கை வைத்தால் அமர் பிரசாத் மேல வைக்கிற கை என்றது அண்ணாமலை மேல வைக்கிற கை மாதிரி, ஏன்னா ரெண்டு பேருக்குமே நடவடிக்கையிலே முழு பங்கு இருக்குது வசூல் வேட்டையில. ஆமா ஆமா, இவனுக்கு பண்ண அதாவது அங்க வந்து நடக்கக்கூடிய மொல்லமாரித்தனங்கள் அனைத்திலும் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்கு. அண்ணாமலைக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு அடியால் தான் அந்த ரெட்டி. அதனாலதான் ரெட்டி உள்ள வந்து திமிருத்தனமா ஜாலியா சுத்திக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு நமக்கு வந்து பிஎல் சந்தோஷம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, டெல்லியில செல்வாக்கு இருக்கு, எது நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சி பணத்தை ஆட்டை போடுறத பிரதானமா வச்சிருக்கான். இல்லைன்னா எப்படிங்க, ஒரு ஆருத்ராங்கிற ஒருத்தன் வந்து 1000 கோடி கணக்கான பணத்தை மக்களுக்கு தாட்டையை போட்டிருக்கான், அவனை இன்னைய வரைக்கும் கட்சியை விட்டு தூக்காம அதுல உள்ள முக்கிய அந்த கம்பெனில உள்ள முக்கியமான 2-3 பேர் இன்னமும் கட்சியில இருக்காங்க. அப்படிப்பட்டவனை பிஎம் கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோ பண்றான், போட்டோ எடுக்கிறான். அப்ப அந்த தைரியம் வந்து ரெட்டிக்கு எங்க இருந்து வந்துச்சு,
இந்த அண்ணாமலைங்கிற ஒரு வந்து பாஜக தலைவரனால் வந்த தைரியம். இந்த அண்ணாமலைக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த வந்து டிஎல் சந்தோஷ், இந்த அண்ணாமலைக்கு எங்கிருந்து வந்துச்சு? இந்த பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான டிஎல் சந்தோஷ் கிட்ட இருந்து வந்துச்சு. ஓகே, இப்ப இதுல இன்னைக்கு காயத்ரி ராம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயத்தான் நீங்க சொல்லும் பொழுதுதான் அதை அந்த ட்வீட்டை வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்டைரக்டா அவர் வந்து போய் ஆடிட்டர் குருமூர்த்திய அண்ணாமலை பார்த்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு வந்து மன்றாடி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயத்த அவங்க அவங்க ட்வீட்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, இன்னும் 3 மாதத்துக்குள்ள வந்து ஏபிஆர், நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், அமர் பிரசாத் ரெட்டி நாங்க நீக்கப்படுவார் கட்சியை விட்டு அப்படின்னு ஒரு உறுதியையும் குருமூர்த்திக்கு அண்ணாமலை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்குது, அது உண்மையா? பதர், ஆமா பதர், இப்ப நம்மளுடைய பேட்டியில ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், உங்ககிட்ட சொன்னேன் என்னன்னா, 3 மாசத்துல அவனை நான் வந்து இதுங்க என்னது கட்சியை விட்டு வந்துருங்க நீக்கிடுவேன், உடனடியா நான் அதுவும் செய்ய முடியாது, அதனால எனக்காக கொஞ்சம் வந்து நீ விட்டு கொடுங்க. ஆனா குருமூர்த்தி தெரியும், அடையே பண்றதெல்லாம் நீதாண்டாங்கிறது குருமூர்த்திக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், பண்றதெல்லாம் நம்ம தாங்கிறது குருமூர்த்திக்கு தெரியுங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த இது அந்த இடத்துல எப்படி திருச்சி சூர்யா வந்து பகடகாய் ஆக்கப்பட்டாரோ அது போல அமர் பிரசாத் ரெட்டியும் பகடகாய் ஆக்கப்படுவாரு. ஆனா திருச்சி சூர்யா பகடகாய் ஆக்கப்பட்ட பொழுதும் இது வரைக்கும் அண்ணாமலை நமக்கு ஏதாவது பண்ணுவாரு, ஸோ அண்ணாமலையை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலாங்கிற ஒரு வந்து பதர் நம்பிக்கையில அண்ணாமலைக்கு ஸ்டில்லும் விசுவாசமா இருக்காப்ல. ஏன்னா அடுத்த எம்பி சீட்டு திருச்சியில வாங்குறது இவரு திருச்சி சூர்யா ரொம்ப மும்முரமா இருக்காப்ல. அதே மாதிரி அமர் பிரசாத் ரெட்டிய மேல கை வச்சு இல்ல அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா திருச்சி சூர்யா மாதிரி விசுவாசமெல்லாம் இருக்க மாட்டாங்க, உடனடியா கைய தூக்கிடுவான், ஐயா எனக்கு எதுவும் தெரியாதீங்க எல்லாத்துக்கும் வந்தாயா காரணம் சொல்லி கைக்கு அனுப்பிச்சு போயிட்டே இருப்பான், இது கண்டிப்பா நடக்கும். அப்படிப்பட்ட அமர் பிரசாத் ரெட்டி கிட்டதான் அந்த சவுக்கு சங்கருங்கிற அந்த சாவர்கர் சங்கர் வந்து பதர் பழக்கொலகத்தை வச்சுக்கிட்டு கேஸுக்கு வந்து பதர் பல்டி அடிக்க வச்சது. இல்லைன்னா எப்படிங்க, ஒரு கோர்ட்ல ஒரு நீ ஒரு வந்து நீ ஒரு சாதாரண ஒரு வந்து வந்து இது நிறுவனம் நடத்தினாலும் கோர்ட்ல நீ வந்து கொடுத்த இதே வேற, ஆனா இவ்வளவு தூரம் உன்னை மலை மாடு அந்த மாடுன்னு திட்டவன் வந்து உன் காலில் வந்து விழுந்த அடுத்த செகண்டு நீ என்ன பண்ற, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஐ நாட் அவேர்னு சொல்லிட்டு வந்து கையை தூக்குற. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ரெட்டிக்கு ரொம்ப வந்து சிம்பிளான வேலை. இவ்வளவு நேரம் குருமூர்த்தி அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு, அமர் பிரசாத் ரெட்டியினுடைய பதவி நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. ஆ பதர், தேங்க்யூ பதர்.